இந்தியாவின் பிரபல தொழிலதிபரான ரத்தன் டாடா ஏன் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரத்தன் டாடா நேற்று காலமானார். அவருக்கு வயது 86. ரத்தன் டாடாவின் மறைவு செய்தி அறிந்ததும் பலரும் அவரின் சாதனைகள், குடும்பம் குறித்து இணையத்தில் தேடத் தொடங்கிவிட்டனர். தனது இறுதி மூச்சு வரை ரத்தன் டாடா ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. இதற்கான விடையை அவரே ஒரு நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் தனது உயர்கல்வியை படித்த ரத்தன் டாடா அங்கு ஒரு நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தபோதுதான் அவருக்கு காதல் மலர்ந்ததாக தெரிவித்திருக்கும் ரத்தன் டாடா, அந்த காதல் திருமணம் வரை சென்றதாகவும், அப்போது அவரது பாட்டிக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவே அவர் இந்தியா திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். 1962 ஆண்டு இந்திய சீன போர் மூண்ட சூழ்நிலையில் ரத்தன் டாடா காதலியின் பெற்றோர் அவரை இந்தியா அனுப்ப சம்மதிக்கவில்லை. இதனால் முதல் காதல் முறிந்தது. அதற்கு பின்னரும் 4 முறை அவர் திருமணம் செய்து கொள்ள முயற்சித்ததாக 2011 ஆண்டு தனது இன்டர்வியூவில் தெரிவித்திருக்கும் ரத்தன் டாடா, பயம் மற்றும் ஏதாவது ஒரு காரணத்தால் ஒவ்வொரு முறையும் திருமண முடிவிலிருந்து பின்வாங்கியதாகவும், ஒரு கட்டத்தில் சிங்கிளாகவே இருந்துவிடலாம் என முடிவு செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். துணை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சில நேரங்களில் தனிமையை உணர்ந்ததாகவும், குடும்பம் குழந்தை இல்லாத ஏக்கமும் தனக்கு இருந்ததாகவும், அதே நேரம் சில நேரங்களில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக இருக்க தனது இந்த முடிவு உதவியதாகவும் கூறியிருக்கிறார்.